கவனி, 3x minus y equal to 4 மற்றும் x plus y equal to 8 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. அப்ப என்னது இது நேர்கோடு, அதாவது 3x minus y அப்படின்றது ஒரு நேர்கோடு, 3x minus y equal to 4ன்றது ஒரு நேர்கோடு. அதே மாதிரி இன்னொரு நேர்கோடு சரிங்களா, எது x plus y equal to 8. சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் வரைகிறேன் இதை ரைட்டுங்களா. இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இத தீர்க்கணும். இதை என்ன பண்ணணும், நம்ம தீர்க்கணும். இப்ப இந்த நேர்கோடு வந்து சும்மா ஒரு பேருக்கு, இது என்னன்னு வச்சுக்கலாம் x plus y equal to 8ன்னு வச்சுக்கலாம். இந்த நேர்கோடை என்னன்னு வச்சுக்கலாம் 3x minus y equal to 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ரெண்டு நேர்கோட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா தீர்க்கணும். தீர்க்கிறது வந்து மூன்று முறை இருக்குது. என்னென்ன முறை இருக்குது? நீக்கல் முறை. என்ன முறை? நீக்கல் முறை. அடுத்த என்னது? பிரதியிடல். புரியுதா? நீக்கல் முறை. அடுத்த என்னது? பிரதியிடுதல். பிரதியிடுதல் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இது வந்து என்னது? சால்விங். புரியுதுங்களா? நீக்கல் முறை, பிரதியிடுதல் முறை, குறுக்கு பெருக்கல் முறை, கிராஸ் மல்டிபிளிகேஷன், குறுக்கு பெருக்கல் முறை. இப்ப நம்ம நீக்கல் முறை பார்க்கலாம். 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8. நீக்கல் முறைன்னா என்னது? ஏதாவது ஒரு மாறிய ஒரு வேரியபிள நம்ம கேன்சல் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணலாம் இங்க? இது வந்து ஈக்குவேஷன் 1, சமன்பாடு 1. இது என்னது? சமன்பாடு 2. இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம என்ன பண்றோம்? கூட்டுறோம். ரெண்டு சமன்பாடையும் நம்ம என்ன பண்றோம்? கூட்டுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 3x பிளஸ் எக்ஸ் என்னடா கண்ண ஆகுது? 4x. மைனஸ் ஒய்யும் பிளஸ் ஒய்யும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நீங்க என்ன பண்றீங்க? கூட்டுறீங்க, ஆட் பண்றீங்க. புரியுதுங்களா? அடுத்த 4 கூட்டல் 8. 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10, 10ஐயும் 2ஐயும் கூட்டினா 12. இப்ப நம்ம எக்ஸ தான் கண்டுபிடிக்கணும். இங்க 4 பெருக்கல் எக்ஸ். இது ரெண்டு முறையில செய்யலாண்டி கண்ணு. இது என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 4, டிவைடட் பை 4. ஏன்னா எனக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 4 4 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இங்க ஒரு நாள் 4 முன்னாங்கு 12. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 3. இப்படி பண்ணலாம். இல்லாட்டி 4x ஈக்குவல் டு 12ஆ? எக்ஸ் ஈக்குவல் டு 12. இந்த பெருக்கல்ல இருக்கிற 4 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? வகுத்தலுக்கு வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்படியும் செய்யலாம். புரியுதுங்களா? இது அல்லது இது அல்லது இது. இப்ப என்ன பண்ணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்பதை சமன்பாடு 2ல் பிரதியிட. எதுல பிரதியிடுறோம்? 2ல் பிரதியிட. எதா? எக்ஸ் ஈக்குவல் டு 3 என்பதை. அப்ப என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8. எக்ஸ் இருக்கட்டுல என்ன போட்டுக்கலாம் நம்ம? 3. 3 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 சரிங்களா? அப்ப என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு 8. இந்த பிளஸ் 3 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 3. அப்ப ஒய் ஈக்குவல் டு என்னது? 5. ஒய் ஈக்குவல் டு என்னடா கண்ணா? 5. இப்படி செய்யலாம். இல்ல அப்படின்னா நல்லா கவனிங்க. அல்லது 3 இங்க பாருங்க, 3 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8ஆ? இங்க என்ன பண்ணிருவேன் நானு? 3 பிளஸ் 3 ஆயிடு, மைனஸ் 3 போடுறேன். இடது கை பக்கம் என்ன போட்டேன்? மைனஸ் 3. அதே மாதிரி வலது கை பக்கமும் மைனஸ் 3. அப்ப இந்த பிளஸ் 3 மைனஸ் 3 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப ஒய் ஈக்குவல் டு என்னது? 5. இப்ப என்னடா கண்ண ஆன்சர் நமக்கு? 3,5. என்ன ஆன்சரு? 3,5.
எப்போதுமே என்ன புள்ளிகள்னா எது முதல்ல வரணும் x தான் முதல்ல வரணும் எது முதல்ல வரணும் x தான் முதல்ல வரணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இந்த y-ய கண்டுபிடிச்சவனா 5, 3 ன்னு எழுதிறீங்க எப்பவுமே புள்ளிகள் என்னது x, y சரியாடா கண்ணா இப்போ என்ன முறை போட்டோம் நீக்கல் முறை அடுத்து பிரதிஇடல் முறை அடுத்து என்ன முறை போடலாம் பிரதிஇடல் முறை இப்ப கவனிங்க 3x - y = 4 இன்னொரு என்னது x + y = 8 நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் y-ய கண்டுபிடிச்சுக்கிறேன் y = 8 - x y-ய வந்து x வர மாதிரி கண்டுபிடிக்கிறேன் அதாவது இது என்ன பண்றேன் ஒரே ஒரு மாறி உள்ளத மாத்திக்கிறேன் ஒரே ஒரு மாறி உள்ளத மாத்தறது தான் பிரதிஇடுதல் முறை இப்போ y இருக்கிற இடத்துல என்ன பண்ணப் போறோம் 8 - x ன்னு போடப் போறோம் அப்ப பாருங்க 3x - 8 - x = 4 புரியுதாடி கண்ணு இத வந்து எங்க பிரதிட்டேன் இந்த 8 - x இந்த y இருக்கிற இடத்துல கொண்டு வந்து பிரதிட்டேன் இந்த மைனஸ் வெளியில எடுத்துக்கோ பாருங்க பிராக்கெட் போடணும் அரக்க கூடாது இப்ப இத என்ன பண்ணலாம்டா கண்ணா 3x + into minus minus 8 உடனே பொம்மை போட்டுக்கோ minus minus plus plus into minus minus புரியுதுங்களா minus எட்டு அடுத்தது minus into minus plus plus x equal to 4 மூணு x x கூட்டினா எத்தனை x 4 x minus 8 equal to 4 சரியாடா கண்ணு அடுத்தது 4x இது ரெண்டு முறையில செய்யலாம் இங்கேயே சொல்லி கொடுத்துறேன் அதனால இங்க ஒரே முறையில தான் சொல்லி தரேன் equal to 4 இந்த மைனஸ் 8 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும் பிளஸ் 8 ஆ மாறும் சரியா அடுத்து 4x equal to 8 ஐயும் 4 ஐயும் கூட்டினா எவ்வளவு 8 ஐயும் 2 ஐயும் கூட்டினா 10 10 ஐயும் 2 ஐயும் கூட்டினா 12 அடுத்து x equal to 12 இங்க பெருக்கல்ல இருக்கிற 4 இந்த பக்கம் வந்தா வகுத்தல் அப்ப x equal to என்னது 3 வந்துருச்சா அத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா y equal to 8 minus இந்த x இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் 3 என்ன பிரதிஇடலாம் 3 அப்ப y equal to என்னது 5 அப்ப புள்ளி என்ன 3, 5 வந்துருச்சு அடி கண்ணு பிரதிஇடுதல் முறை போட்டோம் சரியா புரியுதா ரைட்டா இது என்ன முறை பிரதிஇடுதல் முறை அடுத்தது குறுக்கு பெருக்கல் முறை உனக்கு எந்த முறை வேணுமோ அதை எடுத்துக்க ஏன்னா 1 மார்க்னும் போது வேகமா செய்யணும் குறுக்கு பெருக்கல் முறைக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா 3x minus y இந்த equal to 4 இருக்குது இல்ல அதை இந்த பக்கம் கொண்டு வாங்க அப்ப என்னவா மாறிரும் minus 4 equal to 0 அடுத்தது பாருங்க அதே மாதிரியே நல்லா கவனி x plus y இந்த 8 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறிரும் minus 8 equal to 0 முதல்ல இப்படி மாத்திக்கணும் குறுக்கு பெருக்கல் முறைக்கு ரைட்டுங்களா ax plus by plus c equal to 0 ரெண்டு வந்துச்சுன்னா இங்க 1 1 வரும் 2 2 வரும் இப்போ அதே மாதிரி கெழுக்களை மட்டும் எழுதணும் கோஎஃபிஷியன்ட்ட மட்டும் எழுதணும் எந்த கோஎஃபிஷியன்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் y னுடைய கெழுல இருந்து ஆரம்பிக்கணும் எதனுடைய கெழு எழுதணும் y ஓட கெழு அப்ப minus 1 1 அடுத்தது என்னது மாறிலி minus 4 minus 8 ஆனா 1 மார்க்குக்கு இது அந்த அளவுக்கு சூட் ஆகாதுக்கான சில குழந்தைங்க இதை வேகமா செய்யறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கனால உனக்கு எது வேணும்ன்றத பாரு ஆனா இந்த பிரதிஇடுதல் முறை ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம் அதாவது கணக்க பொறுத்து இந்த கணக்குல இந்த பிரதிஇடுதல் முறை கரெக்டா வருது இப்ப முதல்ல எதை எழுதணும் ஒய்யோட கெழுவ அடுத்தது மாறிலி எழுதிட்டோம் அடுத்தது எக்ஸோட கெழு 3 1 இது வேண்டாம் இந்த இடத்துல அடுத்தது மறுபடி இந்த ஒய்யோட கெழுவை இங்க ரிப்பீட் பண்ணணும் சரியாடா கண்ணா புரியுதா புரியலையா இப்ப என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க எக்ஸ் பை இந்த கட்டம் மட்டும் எடுக்கணும் இத மட்டும் எடுக்கணும் எக்ஸுக்கு முதல் மேல இருந்து கீழாக எப்பவுமே லீடிங் டயகனல் தான் முதன்மை மூளை விட்டம் தான் முதல் இது ரெண்டையும் பெருக்குங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஓர் 8 8 அடுத்தது மைனஸ் கணக்குல புரியுதுங்களா
x by முதல் இத பெருக்கணும் அடுத்தது மைனஸ் போட்டுட்டு இத பெருக்கணும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஓர் நாலு நாலு இதுதான் எக்ஸுக்குரியது இது எதுக்குரியதுனா எக்ஸுக்குரியது அடுத்தது ஒன் பைன்னு போடணும் இதை எதோட சமப்படுத்தணும்னா ஒன் பை வேற கலர்ல போடுறாரு இங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் முதன்மை மூலை விட்டோன்னு அப்ப மூணு பெருக்கல் ஒன்னு என்ன அடிக்கணும் மூணு இங்க ஒன்னு பைன்னு போடு சரியா அடுத்தது என்ன அது மைனஸ் எது இது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஓர் ஒன் ஒன்னு புரியுதா கலருக்காக போட்ட இத புரிஞ்சுதா இது கலர் புரிதலுக்காக ஏன்னா இதை எடுத்திருக்கிறோம் அப்படின்றதுக்காக போட்டேன் எக்ஸ்ன்றதுக்கு மொதல் இது ஒய்ன்றதுக்கு இது ரைட்டுங்களா புரியுதா புரியலையா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க எக்ஸ் பை எக்ஸ் பை எட்டு மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இங்க என்னது நாலு அடுத்த ஒன்னு பை மூணு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஒன்னு அப்ப இங்க என்ன வருது எக்ஸ் பை பன்னெண்டு ஈக்குவல் டு ஒன்னு பை நாலு புரியுதா புரியலையா அப்ப ஒரு நாள் நாலு முன்னாங்கு பன்னெண்டு புரியுதா அடிக்கண்ண புரியுதா புரியலையா இல்லையா நீ குறுக்கு பெருக்கல் மாதிரி செஞ்சுக்கோ இது என்ன பண்ணிக்க குறுக்கு இது வந்து லேட்டா செய்யறது டக்குன்னு ஏன்னா இது வந்து மல்டிபிள் இது மடங்கு தானே நாளோட மடங்கு தானே ஒரு நாள் நாலு முன்னாங்க பன்னெண்டுன்னு போட்டு எக்ஸ் பை த்ரீ இங்க ஒன் பை ஒன்னு வரும் வேற ஒண்ணும் இல்லை இல்லையா நீ எப்பவும் போல போட்டுக்கோ என்னது நாலு எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது பன்னெண்டு பை நாலு அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மூணு வந்துருச்சா விடை வந்துருச்சா வரலையா இப்ப அடுத்தது ஒய் கண்டுபிடிக்கணும் அடுத்தது என்னடி கண்ணு கண்டுபிடிக்கணும் ஒய் கண்டுபிடிக்கணும் ஒய் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிக்க நிப்பேன் இப்ப முத ரெண்டே எடுத்தோமா இது கடைசி ரெண்டே எடுத்தோமா இந்த நடுவுல இருக்கிற ரெண்டும் எடுக்கணும் ஒய்க்கு எதடா தானே எடுக்கணும் இந்த நடுவுல இருக்கிறத எடுக்கணும் முதல் லீடிங் டயகனலா லீடிங் டயகனலா இல்லையா இங்க போடுறேன் கொஞ்சம் இடம் ஏன்னா அப்பதான் இது இமேஜ் கிடைக்கும் அதுக்காக இப்ப என்ன பண்ணலாம் நம்ம இங்க கோடு போடுறோம் ஒய் பை முத என்ன இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஓர் நாலு நாலு அடுத்தது மைனஸ் இங்க பாருங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் எட்மூணு இருபத்தி நாலு கரெக்டா புரியுது அடிக்கண்ணு அடுத்தது ஈக்குவல் டு இத வந்து பண்ணணும் இந்த பச்சை கலர்ல எழுதணும்ல அதேதான் அந்த ஒன் பையே தான் இங்க ஒன் பை தான் இதை ஈக்குவேட் பண்ணும் ஆனா இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இந்த ஒன் பைன்றது ஏற்கனவே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்னு பை நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் கண்டுபிடிச்சிருக்கோமா கண்டுபிடிக்கலையா இல்லையா நீ ஸ்டெப்பா செய்யறனால செய்ய ஆனா தேவையில்லை இதேதான் இங்க என்ன எழுதுனியோ அதே தான் புரியுது அடிக்கண்ணு இப்ப நம்ம கணக்கு எப்போதும் போல செஞ்சிடலாம் ஒய் பை மைனஸ் நாலு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இருபது ஈக்குவல் டு என்னது ஒன்னு பை நாலு அடுத்தது ஒய் ஐயோ சாரி இருபது இல்லை இருபத்தி நாலு சாரிம்மா ரைட்டா இருபத்தி நாலு இப்ப இது பிளஸ் இது மைனஸ் குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணணும் கழிக்கணும் இருபத்தி நாலுல நாலு போச்சுன்னா இருபது ஈக்குவல் டு ஒன்னு பை நாலு ரைட்டா அப்ப என்ன வரும் அதே மாதிரிதான் ஒரு நாள் நாலு ஐநாங்கு இருபது அப்ப என்ன வருது நமக்கு ஒய் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் புரியுதுங்களா இல்ல இது மாதிரி செய்யறதுனால செய்யுங்க இது மாதிரி செய்யறதுனாலும் நீங்க செய்யலாம் அப்ப என்ன வரும் ஒய் ஈக்குவல் டு அஞ்சு அப்ப என்னடா கண்ணா புள்ளிகள் மூணு கமா அஞ்சு சரியா ஒய் பை ஃபைவ் இல்லையா நான் சொல்ற குறுக்கு பெருக்கள் மாதிரி நீ செய்ய செஞ்ச தப்பே கிடையாது என்னது நாலு ஒய் ஈக்குவல் டு இருபது ஒய் ஈக்குவல் டு இருபது பை நாலு ஒய் ஈக்குவல் டு அஞ்சு எப்படி வேணாலும் செய்யலாம் புரியுதடாக்கணா இது என்ன முறை குறுக்கு பெருக்கள் முறை மூணு முறையில சொல்லி கொடுத்துருக்கா எது வேணுமோ செய்யுங்க ஆக்சுவலா இது மென்டலா செய்யணும்னா இதை செஞ்சிடலாம் நம்ம தாராளமா வேகமா செய்யறதுக்கு ரைட்டா அதனால இருந்தாலும் குழந்தைங்களுக்கு மூணு முறையும் தெரியணும்ன்றதுனால இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரியாடா கண்ணா புரிஞ்சுதாடா கண்ணா அதே மாதிரி எக்ஸ் கமா ஒய் அதை மறந்துடாதீங்க என்னது எக்ஸ் கமா ஒய் அதனால மாத்தி எழுதிடாதீங்க